हेलो गाइस वेलकम बैक टू मदन इन्फो इनकी नम चैनल என்ன வீடியோ பார்க்க போறேனா சிங்கம் விசஸ் நீரியானை இதில எது ஜெயிக்க போகுது அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய்க்கலாம் मोदल्ला पार्क्क पोरदुना वेगम सिंगत्तोड वेगम 80 किलोमीटर पर हवर्स इदे नींगा नीरियाने एडुत्तुकिट्टींगना 48 किलोमीटर पर हवर्स इदिल नीरियानेय विड सिंगंगल कोंजम वेगम अधिकमावे इरुक्कु अदनाल सिंगत्तुक्कु ओरु पॉइंट नम्म सेकंडा पार्क्क पोरदुना लाइफ टाइम सिंगंगल அதிகபட்சமா 10 வருஷம் வரைக்கும் வாழுது இதே நீங்கள் நீரியானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்ச வருஷம் 50 வருஷம் இதில் சிங்கத்தை விட அதிக ஆண்டுகள் வாழ்கின்ற அனிமல் எதில் கேட்டிங்கன்னா நீரியானை அதனால் நீரியானைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம தேடா பார்க்க போகிறோம்னா வெயிட் சிங்கத்தோட வெயிட்டு 190 kg இதே நீங்கள் நீரியானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 4500 kg இதில் சிங்கங்களை விட நீரியானைக்கு வெயிட் அதிகமாகவே இருக்குது இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீரியானை எவ்வளவு சாப்பிடுது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் இதில் நீரியானைக்கு தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால நீரியானைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ஹைட் சிங்கங்கள் 2.1 மீட்டர் வரைக்கும் வளரும் இதே நீங்கள் நீரியானை எடுத்துட்டிங்கன்னா 1.6 மீட்டர் வரைக்கும் தான் வளரும் இதில் நீரியானையை விட சிங்கங்கள் கொஞ்சம் தூரம் அதிகமாகவே வளருது அதனால் சிங்கங்களுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறதுனா சக்ஸஸ் ரேட் சிங்கங்கள் பெரும்பாலும் கூட்டமாக தான் வாழும் அப்படி கூட்டமாக வாழ்கிறனால ஒரு அனிமல் வேட்டைக்கு போகாமல் எல்லா அனிமலும் வேட்டைக்கு போகும் அதில் அதுங்க எல்லாமே சேர்ந்து வேட்டையாடுற பர்சன்டேஜ் தான் அதுக்கு சக்ஸஸ் ரேட் அமையுது சிங்கத்தோட சக்ஸஸ் ரேட் 25%. இதே நீங்கள் நீரியானை எடுத்துட்டிங்கன்னா 100%. அது சிங்கிளாக தான் இருக்கும் ஆனால் ஒரு சண்டையில் போச்சுன்னா கண்டிப்பாக அது ஜெயிக்காமல் விடாது இதில் சிங்கங்களை விட சக்ஸஸ் ரேட் அதிகமாக நீரியானைக்கு இருக்குது அதனால் நீரியானைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது என்னென்னா பைட் ஃபோர்ஸ் சிங்கங்களோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோனா 650 psi இதே நீங்கள் நீரியானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1800 psi இதில் சிங்கங்களை விட பைட் ஃபோர்ஸ் அதிகமாக நீரியானைக்கு இருக்குது அதனால் நீரியானைக்கு ஒரு பாயிண்ட் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறதுனா சவுண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு சிங்கத்தோட கர்ஜனை 5 மைல்ஸ் தூரம் வரைக்கும் கேட்கும் இதே நீங்கள் நீரியானை எடுத்துட்டிங்கன்னா 6 மைல்ஸ் தூரம் வரைக்கும் கேட்கும் அப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் சிங்கம் கத்துறத கேட்டு நீரியானை பயந்து போகுமா இல்லை நீரியானை கத்துனா சிங்கம் பயந்து போகுமா அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் நீரியானை கத்துனாலே அந்த சிங்கம் உஷாராயிடும் கண்டிப்பாக அதனால் நீரியானைக்கு தான் இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம 8ஆவதாக பார்க்க போகிறதுனா ஜம்ப் சிங்கங்கள் 15 அடி தூரம் வரைக்கும் ஜம்ப் பண்ணும் இதுக்கு வேட்டையாடும்போது ஒரு பெரிய விலங்கு அட்டாக் பண்ணும்போது இந்த ஜம்ப் இதுக்கு போதுமாக இருக்காது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஜம்ப் பண்ண சான்ஸ் இருக்குது இதே நீங்கள் நீரியானை எடுத்துட்டிங்கன்னா அதால் ஜம்ப் பண்ண முடியாது ஏன்னா அதோடய எடை ரொம்பவும் அதிகமாக இருக்குது அதனால் அதுக்கு ஜம்ப் பண்ணுறங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் இதில் நீரியானையை விட சிங்கங்களால் ஜம்ப் பண்ண முடிஞ்சு அதனால் சிங்கங்களுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறதுனா ஹியூமன் அட்டாக் சிங்கங்கள் ஒரு வருஷத்துக்கு 250 மனிதர்களை வேட்டையாடு கொண்ணும் சிங்கங்கள் ஒரு மனிதனை பார்த்தா அது ஒரு விதமான விலங்கு அது நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்மளை அட்டாக் பண்ண பார்க்கும் ஆனால் இதே நீங்கள் நீரியானை எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு 500 மனிதர்களை கொள்ளுது நீரியான பக்கத்தில் போனால் அதை கண்டிப்பாக கொலை தான் வராங்க அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிடுது இதனால் நாம் அந்த பக்கத்தில் போனாலே நம்மளை அதை அட்டாக் பண்ணி கொள்ள சான்ஸ் இருக்குது. அதனால் நீர்யான பக்கத்தில் நம்ம போகவே கூடாது. இதில் சிங்கங்களை விட நீர்யானைக்கு கொஞ்சம் ஹியூமன்ஸ் அட்டாக்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் நீர்யானைக்கு ஒரு பாயிண்ட். நம்ம வீடியோவோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதில் எது வின் பண்ணுச்சுன்னா நீர்யானை தான் வின் பண்ணுச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எது வின் பண்ணுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நாங்கள் சொல்கிற தப்பாக இருந்தால் மறக்காமல் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீர்யானை தான் வின் பண்ணுச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு சிங்கம் வின் பண்ணதாக தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் அனிமல் எதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அனிமல் ஃபைட் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அனிமல் ஃபைட் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்ச அனிமல் ஃபைட் வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சுருங்க. அப்போ நாங்கள் பாரு ஒவ்வொரு அனிமல் ஃபைட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எது கருத்து இருந்துச்சுனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல, வேறு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் தேங்க்ஸ்.